அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக நான் கார்த்திகா இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். பௌர்ணமியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த ஒரு விசேஷமான நாளை நீங்க யாரும் தவற விடக்கூடாது. ஒரே ஒரு டம்ளர் நீர் இருந்தால் போதும், நினைத்ததை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது அதற்கான ஒரு முழு விளக்கம் உங்களுக்கு புரிய வரும். ஆமாங்க, நீர் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், பஞ்சபூதங்கள்ல ஒன்று இல்லையா. பஞ்சபூதங்கள்ல ரொம்ப முக்கியமானதும் கூட பார்த்தீங்கன்னா நீர்ன்னு சொல்லலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில பல்வேறு சுகங்களை தரக்கூடியது, எதிர்மறை ஆற்றலை போக்கி வாழ்க்கையில இன்பத்தை அளிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த நீர் துன்பத்தை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை பெறணும் அப்படின்னா ஒரு டம்ளர் நீர் போதும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. நம்ப முடியல, நிஜமா நம்புவீங்க பதிவு முடிக்கும் பொழுது. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய தலையாய பிரச்சனை அப்படின்னா வாங்கிய கடன், வங்கி கடன், சரியா? ஏன்னா நிறைய பேர் நம்மள பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இஎம்ஐ அப்படின்றது ஆரம்பத்தில் நமக்கு ஒரு பெரிய சுமையா தெரியாது, ஆனால் போக போக அது மிகப்பெரிய ஒரு தலைவலி. தெரியுமா எத்தனை பேர் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க? உங்களில் பல பேர் எனக்கு தெரியும். இந்த பேங்க்ல வாங்கின லோன் அடைக்க முடியாம சின்ன சின்ன சிறுகடன்லேருந்து பெருகடன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி தீர்க்க முடியாமல் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு மாதம் அந்த தேதி வரும்பொழுது மனக்கவலையோடு உட்காந்துட்டு இருக்கிற, அதற்கான பணத்தை புரட்டுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கவலை இல்லை? கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இஎம்ஐ கட்டக்கூடிய விஷயம் வந்து சாதாரணமானது இல்லை, எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல இஎம்ஐ கட்டிட்ருக்கீங்க, அது வங்கி கடன் சொல்லுவோம் இல்லையா? கமெண்ட்ஸில் எழுதுங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கேட்குறேன். இப்படி இது போன்ற கடன் சுமைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா ஒரு டம்ளர் நீர் போடுதோம். வாரத்தில் 7 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதுலேயும் இந்த பௌர்ணமி நாளை தவறவிடாமல் நீங்கள் தண்ணீர் பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கான விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். துன்பத்தை போக்கக்கூடியதான் நீர்னு சொல்லுவாங்க. மனப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் எடுத்துக்கோங்க, கைப்பிடி கல்லூப்பு கையில் எடுத்துக்கோங்க. யாராவது மன கஷ்டத்துலேயோ இல்லை பண கஷ்டத்துலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கைக்கு அடியில் கட்டிலாக இருந்தால் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ஃப்ளோரில் படுத்து தூங்குறீங்கன்னா பக்கத்தில் ஒரு டம்ளர் நீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு கலந்துட்டு அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்து அதை வந்து வெளியில் ஊற்றிருங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டு மன நிலைமைக்கு வருவோம். நம்ம நமக்கான பிரச்சனைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மன தைரியம் வந்துடுச்சு அப்படின்னாலும் அதை நம்மளே சரி பண்ணிடுவோம். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து இந்த நீரை கையில் எடுத்துக்கோங்க. வெளியில் போயிட்டு நிலவுக்கு முன்னாடி நின்று அந்த நிலவோட பிம்பம் முடிஞ்சிச்சுன்னா அந்த நீரில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சுவாமிகிட்ட நீங்கள் எப்படி பூஜையிலேருந்து மனதார உங்களது பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த நீர்கிட்ட சொல்லுங்கள், என்னுடைய இது போன்ற என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் சொல்லி சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நீரை அப்படியே எடுத்து நிலவுக்கிட்ட காமிச்சிட்டு அந்த நீரை வந்து அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசலில் தெளித்து விட்டுடுங்க. ரொம்ப நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சமாக நீர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து சில பேர் என்கிட்ட போன மாதமே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, இந்த நீரை அப்படியே நான் வெளியில் வச்சிடலாமா அப்படி. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த தண்ணியை கொண்டு அப்படி தெளித்து விட்டுருங்க போதும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவுக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். நம்ம இந்த பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முடியும்னா வீட்டோட அங்கங்கே கார்னரில் கொஞ்சமாக தெளித்து விடுங்க, நிறைய தெளிக்காதீங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், நீங்களே அதை உணருவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சரி நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை வந்து நம்ம தேடணும். வழியை தேடி தான் அதற்கான அந்த இறை வழிபாடெல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அது நல்ல முறையில் அமையும். நம்ம எந்த வழியுமே தேடாமல் கடன் அடைப்பதற்கான வேலை வாய்ப்பு எதுவுமே செய்யாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை மட்டும் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு கடன் தீராது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான வழி வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. போராட்டமாக தான் இருக்கும், யாருடைய வாழ்க்கையுமே வந்து ரொம்ப அமைதியாக போகிறது கிடையாது இல்லையா.
சூறாவளி மாதிரியும் சுனாமி மாதிரியும் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நாளும் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் அதை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணும்பொழுது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடா கமெண்ட்ஸில் பார்க்கும்பொழுது என்னடா வாழ்க்கை இது, எந்த பக்கம் போனாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே கூடிய சீக்கிரம் விரைவில் சரியாகணும்னு சொல்லி பௌர்ணமி நிலவுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் ஏன் பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் இயற்கையை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, நம்ம கடவுளை வந்து கும்பிடுறதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ அந்த வழி கொடுத்த இயற்கையை வந்து நீங்கள் மதிக்கணும், போற்றி புகழணும்னு சொல்லுவாங்க. ஐம்பூதங்களையும் கூட நீங்கள் வணங்குறது ரொம்ப விசேஷமானது, அதனால தான் சொல்கிறது தண்ணீர் பரிகாரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. மறந்துடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இயற்கை கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இது போன்ற நன்னாட்களில், அதாவது ஃபுல் மூண்டேன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியில் கேட்குறது இன்னும் விசேஷம். பௌர்ணமி விட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கிழமைகளை தான் நான் பார்க்குறேன் கார்த்திகா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாரத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் சூரிய பகவானை வந்து நீங்கள் இதே மாதிரி கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாலையில் சந்திர பகவான் நினைத்து கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீர் மேனிஃபெஸ்டேஷனை மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.